See, Mr. Dharma, நம்ம 20 ஏக்கர்ல பிளான் பண்ண ப்ராஜெக்ட் இப்படி தான் இருக்கும். இட்ஸ் ஆல்மோஸ்ட் 3000 க்ரோஸ் வர்த். 3 லட்சம் ஸ்கொயர் ஃபீட் பில்ட் அப் ஏரியா. இந்த ப்ராஜெக்ட்ல வர லாபத்தை 500 கோடி ரூபாய் உங்களுக்கு மினிஸ்டருக்கு நான் கொடுக்கறேன். இன்னைக்கே அட்வான்ஸ்ல நீங்க இடத்தை சீக்கிரம் காலி பண்ணி கொடுப்போம். அந்த ஏரியால இருந்து உங்களை பார்க்க ஒருத்த வந்திருக்கானே. டேய் வாடா. ஒவ்வொரு மாசத்துக்குள்ள அங்கிருந்து காலி பண்ணிட்டு போக சொன்னீங்களா சார்? 4000 ஏழை குடும்பம் நடுத்தருவுக்கு வந்துடும் சார். ஒளிஞ்சு போகட்டும். நீங்க மனசு வச்சா வேற எங்கேயாவது முடியாது. நீங்க பண்ற தப்பு சார். எங்களை ஏமாத்தி மோசம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழ்ந்துருவீங்களா? இது வரைக்கும் இந்த கேட்டை தாண்டி எவனும் தைரியமா உன் முன்னாடி வந்து நின்னதில்ல. இன்னைக்கு நான் வந்து நிக்கிறேன். நாளைக்கு ஒருத்தன், அதுக்கு அடுத்த நாள் இன்னொருத்தன், இன்னும் கொஞ்ச நாள 100 பேர் 1000 பேர் வருவாங்க. அப்ப என்னத்த பண்ணுங்கடா? நீ சொல்றது கூட உண்மைதான்டா. என்னை எதிர்த்த ஒரு குரல் இந்த கேட்டை தாண்டி வெளியேறிடுச்சுன்னா அங்க இன்னும் நிறைய குரல் எதிரொலிக்கும். எதிரொலிக்க கூடாது. ஜெய் பாண்டிச்சாமி. சொன்னா இவன் 100 கணக்கில் 1000 கணக்கில் வருவாங்களா? வரட்டும். அந்த கேட்டை தாண்டி உள்ள வந்து இந்த பணத்தை யாரு தூக்கிட்டு போறாங்கன்னு பார்க்கலாம். பார்க்கலாம் எவன் வரான்னு. பாத்தியா தம்பி, எதுக்காக பயந்து போய் என் பிள்ளைய கண்டுச்சனும்? அதுவே இப்ப நடந்து போச்சுப்பா. தன் பெத்த பிள்ளைய பார்க்க கூட முடியாம பண்ணிட்டா அந்த படுபாவி. என் பிள்ளைக்கு காரியம் கூட பண்ண முடியாம பண்ணிட்டாங்களே. கோபம் வீடு எங்க இருக்கு? டேய் சரண், வேணண்டா, நடந்ததெல்லாம் போதுண்டா. அவன் அவன் வீடு எங்க?
தப்பு பண்ணிட்ட, அவனை கொலை பண்ணி ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட. ஒரு மணி நேரத்துக்கு முன்னால வரைக்கும் உனக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. ஆனா இந்த நிமிஷத்துல இருந்து நீ எப்பவும் என்ன பத்தி மட்டும்தான் நினைச்சுக்கிட்டு இருந்த. உன்னை இப்பவே வெட்டி போட்டிருப்ப, ஆனா சாக வேண்டியது நீ இல்ல. ஜனங்க மனசுல உன்னை பத்தி இருக்கிற பயம் ஆத்த முதல்ல அழிக்கிற. இந்த நிமிஷத்துல இருந்து அந்த ஏரியா என்னோடது. பத்து, இருபது, முப்பது, நாற்பது, ஐம்பது, எண்பது, ஏன் நூறு பேர் கூட அனுப்புடா, அப்பவும் இதான் ரிப்பீட் ஆகும். தாத்தா, அந்த ஜனங்க என் மகனை பார்க்கல, அவங்க வாழ்க்கையோட எதிர்காலத்தை பார்த்தாங்க. தங்களை புழுவை விட கேவலமா நடத்தினவங்களை அழிக்க ஒருத்தன் வந்திருக்கான்னு சந்தோஷப்பட்டாங்க. அண்ணா, நம்ம கையெழுத்து போட கொடுத்த பேப்பரை தீயில போட்டு எரிச்சிட்டாங்க. அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க அவனை ஹீரோ ஆக்கிட்டாங்கண்ணா. அவன் ஒருத்தன் தானடா, என்ன புடிங்கிடுவான். எதுவா இருந்தாலும் ஒருத்தனோட தான் ஆரம்பிக்கும். இப்போ நீங்க பாக்குற இந்த சாம்ராஜ்யம் மொத்தமும் ஏன் ஒருத்தனோட தான் ஆரம்பிச்சது? ஏன் ஸ்பீட எவனும் தடுக்க முடியல. ஆனா இப்ப இவன் ஸ்பீட நான் ஸ்டாப் பண்ணணும். அண்ணா, அவனை என்கிட்ட விடுனா நான் பாத்துக்கிறேன். மூஞ்சிய பாத்தியா? ஒரு தடவை பார்த்ததுக்கே ஒரு பக்கம் நெளிஞ்சு போச்சு, மறுபடியும் பார்த்தேன்னு வச்சுக்க டங்கு வாரம் அந்து போய் மண்டையில முடி கூட மிஞ்சாது. தர்மா, அவன் ஏழா ரத்தம், யார் பேச்சையும் கேட்க மாட்டான். அவன் யார் பேச்ச கேக்குறானோ அவங்கள வச்சுதான் அவனை பயமுடுத்தணும். அரசியலை விட்டுட்டு ஆஸ்பத்திரி வச்சுக்கலாம் போல இருக்க. இவ்வளவு சொத்தை வச்சுக்கிட்டு எதுக்கு வீணா தர்மா கிட்ட வம்பு பண்றான்? உன் புள்ள ஏற்கனவே புருஷன் போயிட்டான், இருக்கிறது ஒத்த புள்ள. அவனை ஜாக்கிரதையா பாத்துக்க வேணா. என்ன பாக்குற? இப்ப உன் புள்ளையும் போயிட்டான்னு வச்சுக்க, நீ அனாத ஆயிட மாட்ட? ரொம்ப தொழுறான், இதுக்கு மேல பொறுமையா இருக்க மாட்டோம். சின்ன வயசுல என் பையன் பண்ற குறும்புகளை தாங்க முடியாம டீச்சர்ஸ் எல்லாம் பயந்துகிட்டே என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண வருவாங்க உங்களை மாதிரி. அப்படின்னா அவன் உங்களை கூட பயமுறுத்திருக்கான் போல இருக்கு. உன் திமிருக்கு காரணம் என் புள்ள. அவன் சொன்னதை அப்படியே செய்வான். அவன் உங்ககிட்ட என்ன சொன்னான்னு கூட எனக்கு தெரியாது. எதுக்கும் ப்ரிப்பேர்டாவே போ, அவன் அதை செய்வான். புருஷனை இழந்த உனக்கே உன்ன மாதிரியே என் புருஷன் செத்து போயிட்டாரு செத்து போயிட்டாருன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா அவர் சும்மா போகல, எனக்கு ஒரு புலிக்குட்டி கொடுத்தாங்க. கிளம்பு. தாயும் புலிதான் ஐயா. எஸ் டாக்டர். சாருக்கு பிபி ஏறி போச்சு, டேப்லெட் கொடுத்து அனுப்பு. தாயும் புள்ளியும் இப்படி இருக்காங்கன்னா தகப்பன் எப்படி இருந்திருப்பானோ.
தர்மா, இனி நம்ம வழிதான். அவனுக்கு பயம்னா என்னன்னு காமிச்சாக்கணும். சொல்லுங்க சித்தப்பா. சரண், ஹலோ. ஏண்டா ஏரியாக்கு போயிட்டு இருக்கிய? அப்போ உங்க அம்மாவை யார் காப்பாத்துவாங்க? அம்மா, அம்மா வேணுமா? உன் வீட்டுலதான் இருக்கேன். உனக்கு உன் அம்மா வேணும்னா இங்க வா. செலக்ஷன் உண்மையிலேயே சூப்பர்ரா. மஞ்சு, இப்ப அவ எங்கடா? என்னடா நீ இவளை தனியா விட்டுட்டு போயிட்ட? உடனே வந்தா சரி, இல்ல இவளை பத்தி இதுவரைக்கும் பயந்தவன் சொல்லிருப்பான், பாதிக்கப்பட்டவன் சொல்லிருப்பான். இப்போ லைவ் ஷோ, சிங்கம் வேட்டைக்கு கிளம்பிடுச்சு. இப்போ எந்த பக்கம் போக போற, யார காப்பாத்த போற, டிசைட் பண்ணிக்கடா கண்ணா. சொல்லு பாபு. அண்ணா, என்னண்ணா இருக்கீங்க? என்ன விஷயம்? அவன் நம்ம வீட்டுல பாப்பா கூட பந்து விளையாடிட்டு இருக்கானா?